லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு, ஆனா நம்ம ரெண்டும் கட்டா நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தமிழ்நாட்டுல இருக்கு. வரக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு 2026 திமுக அரசுல நம்ம ஒரு அமைச்சரவை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஈவிகே இளங்கோவன் அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டியில சொல்றாரு, கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து சுயநலமா செயல்படுறாரு, தேர்தலுக்கு முன்பு அவர் இப்படி பேசியிருக்க வேண்டியதானே, இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி பேசுறாரு, அவருடைய வார்த்தை வந்து சுயநலமா இருக்கு, திமுகவுடைய தயவுலதான் நம்ம வெற்றி பெற்றோம்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாறுபட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்தளவுல அவர் வந்து இந்த கூட்டணிக்கு உண்மையானவராக எப்போதும் இருந்ததில்லை. கூட்டணிக்கு மட்டுமல்ல கொள்கைக்கும் உண்மையானவராக அவர் இருந்தது கிடையாது. நீட்டு தொடர்பாக அவருடைய கருத்து என்ன நமக்கு தெரியும். நீட்டு விலக்கு கேட்டு தமிழ்நாடு சட்டமன்றம் நாம வந்து மசோதா கொண்டு வந்திருக்கிறோம். அதற்காக ஒரு மிக நீண்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய கருத்தை ஏற்காத மாநிலங்கள் கூட, அன்றைக்கு எதிர்த்தவர்கள் கூட இன்றைக்கு ஏற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கனிந்த நிலைமை வந்திருக்குது. காங்கிரஸ் கட்சியே, அவர் எந்த கட்சியின் பிரதிநிதியா இருக்காரோ அந்த கட்சியே நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீட்டுக்கு எதிராக ஒரு போர் புரியக்கூடிய ஒரு போர் வீரராக அவர் இன்னைக்கு அகில இந்திய அளவுல வந்திருக்கார். அப்ப அவருடைய தலைமை அவங்க முடிவு என்னவோ அதுக்கு நேர் முரணான கருத்தை வைத்துக் கொண்டு அவர் வெளியில பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் நம்முடைய கருத்துக்கு எதிராகவும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்முடைய கூட்டணிக்கு எதிரான கருத்தாகவும் நீட்டு விஷயத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. பல விஷயங்கள்ல அவருடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறாரு. ஒரு கேலி செய்யும் விதமா அவருடைய நடவடிக்கை அமைஞ்சிருக்கு. திராவிடம்னா என்னன்னு அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. அவங்க தந்த பா சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்டாலே அவர் சொல்லுவார், அவர் பெரியாரோடு தொடர்பில் உள்ளவர், பெரியாரிய இயக்கத்தோடு தொடர்பில் உள்ளவர், அவங்க திருமணத்தையே கூட பெரியார் நடத்தி வச்சாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லி கொடுப்பாரு திராவிடம்னா என்னன்னு. அப்போ எவ்வளவு வன்மம் மனதுக்குள் இருந்தால் அவர் இப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய கொள்கைக்கு எதிரான அவருடைய கூற்றுகள் சான்றா இருக்கு. கூட்டணிக்கு எதிராகவும் அவர் வந்து எப்போதும் செயல்பட்டுட்டு தான் வர்றாரு. அதுக்கு அவர் உண்மையா இருந்ததில்ல. இவிகே இளங்கோவன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இந்த கருத்துல உறுதி இருந்தால், இந்த கருத்தில் உங்களுக்கு வந்து எப்போதும் தெளிவு இருந்தால், நீங்க என்ன செஞ்சிருக்கணும், தேர்தலுக்கு முன்னாலும் இதை நீங்க சொல்லியிருக்கணும், திமுக வந்து நம்மள இந்த மாதிரி நடத்துது, கூட்டணியை வந்து அவங்க சரியா நடத்தல, காங்கிரஸ் கட்சி வந்து நம்முடைய செல்வாக்கை வந்து நம்ம நிரூபிக்கணும், சார்ந்து இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்க தேர்தலுக்கு முன்னால பேசியிருக்கலாமே. அப்ப தேர்தலின் போது இந்த கூட்டணிக்கு இசைவானவராக உங்களை காட்டிக் கொள்கிறீர்கள், இந்த கொள்கைக்கு இசைவானவராக உங்களை காட்டிக் கொள்கிறீர்கள், மிகப்பெரிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பு நிலை பேசி பிரச்சாரத்துல பெரிய அளவுக்கு வந்து கைத்தட்டு வாங்குறீங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே நேர்முரணாக நம்ம அன்னியன் படத்துல விக்ரம் பல கதாபாத்திரங்கள்ல தோன்றுவார்ல, திடீர் திடீர்னு வந்து ஒரு அன்னியனா மாறுவாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு, அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னால் நீங்க வந்து வேற ஒரு வேடத்திலும், தேர்தல் முடிஞ்ச உடனே வேற ஒரு வேடத்திலும் மாறுவதற்குல்ல, இது வந்து அப்பட்டமான ஒரு சுயநல போக்கு. அப்போ இப்போ நீங்க வெற்றி பெற்று போயிட்டீங்க, திமுகவோடு கூட்டணி வைத்து திமுக காரங்களும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி நீங்க வெற்றி பெற்று போயிட்டீங்க. அடுத்த தேர்தல் வரப்போகுது. அப்போ உங்க கட்சியை சார்ந்தவர்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிட போறாங்க, அதே சிவகங்கையில போட்டியிட போறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தா அந்த அதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் போட்டியிடணும். அப்ப அவங்களுக்கு இதே கூட்டணி வேலை செய்யணும். தேர்தல் முடிஞ்ச கையோட அந்த கூட்டணிக்கு குண்டு வைக்கிற வேலையை செய்யறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு அப்பட்டமான ஒரு சுயநலவாதி என்பதுதான் இப்ப ஈவி கே சிலங்கோன் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து. அடிப்படையில ஒரு கூட்டணியில் நாம் இருப்பதனாலேயே அந்த கூட்டணியை சார்ந்திருக்கணுமா, அந்த கூட்டணி தலைமைக்கு எல்லா வகையிலும் நாம வந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா, நம்முடைய கட்சிக்கான கருத்தை நம்ம பேசக்கூடாதா, நமக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அது அதை விட முக்கியமானது. இல்ல, அவருடைய ஆதங்கமும் அதானே. அதாவது தமிழக காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ரொம்ப எதிர்ப்பு கேள்வியே இல்லாத நிலை தானே இருக்குன்னு சொல்றாரு. உதாரணமா விசிகா வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை வழக்க பல்வேறு கேள்விகளை கேட்கிறாங்க, அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் அழுத்தம் கொடுக்குறாங்க, மின் கட்டண உயர்வு பத்தி பேசுறாங்க, அரசுக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து நெல்லையில இருந்த காங்கிரஸ் பிரமுகர் படுகொலையில எந்த விதமான கருத்துக்களும் சொல்ல மாட்டாங்க, அரசுக்கு ஒரு அழுத்தமே கொடுக்க மாட்டாங்க,
தமிழக காங்கிரஸ் நிலை குறித்து ஒரு பரிதாப நிலையா இருக்குன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அது அவர் எங்க பேசணும், அவர் அந்த உரையாடலை எங்க நடத்தணும், அவர் கட்சிக்குள்ள நடத்தணும். அவர் ஒரு கட்சிக்குள்ள பயணிக்கிறார், அவர் ஒரு அரசியல் விமர்சகர் கிடையாது. அவர் அந்த கட்சிக்கு வெளியே நின்று அந்த கட்சியினுடைய நலன் விரும்பி கிடையாது. அந்த கட்சிக்கு வெளியே இருந்து அந்த கட்சியை வந்து விரும்பக்கூடியவர்கள் வந்து என்ன இப்படி போயிட்டு இருக்கு, நான்லாம் இந்த கட்சியை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கட்சிக்காக வெளியில பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா இடமும் இந்த கட்சி வந்து வளரணும்னு விரும்புறேன், ஆனா நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்களேன்னு அந்த கட்சியின் மீது அக்கறை கொண்ட ஒரு நலன் விரும்பி கட்சிக்கு வெளியே நின்று இப்படி பேசுனா அது ஏற்புடையது. ஆனா அவர் கட்சிக்கு வெளியே இல்லை, அவர் கட்சியின் நலம் விரும்பியா ஒரு ஆர்வலரா சமூகத்துல வந்து இருந்து இந்த கட்சியை பார்க்கல, கட்சிக்கு உள்ளே பயணிக்கிறார். இதே கூட்டணியில சீட்டு வாங்கி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த தொகுதி அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த தொகுதியை வந்து எங்க போய் பேசினாரு, வெளியே மீடியால நின்று பேசினாரா, கட்சிக்கு உள்ள பேசி வாங்கினாரா, அது எங்க பேசினாரு? தேர்தல்ல சீட்டு வேணும்னு சொல்லி வெளியே மீடியால பேசினாரா, கட்சிக்கு உள்ள பேசினாரா, எங்க பேசினாரு? தேர்தல்ல போட்டியிடுவதற்கு அந்த கூட்டணி வேலை செய்யணும்னு மீடியால பேசினாரா, கூட்டணிக்கு உள்ள பேசினாரா? அப்போ உங்களுக்கு என்று ஒன்று வரும்போது எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறீர்கள். உங்களுக்கு வேலை முடிஞ்ச உடனே வெளியே போட்டு உடைக்கிறீங்க. இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு சுயநலம். காங்கிரஸ் கட்சி சரியாக எதிர்கட்சி வேலையை செய்யவில்லை, காங்கிரஸ் கட்சி எல்லா வகையிலும் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வந்து துணையா இருக்குது, எல்லா வகையிலையும் திமுக சொல்றதை கேட்குது அப்படிங்கிற விமர்சனம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் கட்சி கூட்டத்தில் உங்கள் தலைமையை நோக்கி நீங்க முதல்ல இந்த கேள்வியை வைக்கணும், அங்க இது குறித்து நீங்க பேசணும். உங்கள் தலைமை உங்களுக்கு சரியான பதில் சொல்லவில்லை என்றால் நீங்க என்ன செய்யணும், இந்த கட்சியில் இந்த நிலைமையில் நான் பயணிக்க விரும்பல, எனவே என்னுடைய பொறுப்பை எல்லாம் நான் ஒப்படைச்சிட்டு நான் வெளியே இருந்து ஒரு விமர்சகராக நான் பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நீங்க எவ்வளவு கடுமையாக வேண்டாலும் நீங்க விமர்சிக்கலாம், எவ்வளவு உங்களுடைய எதிர்ப்பை நீங்க காட்டலாம், காங்கிரஸ் கட்சி இப்படி இப்படி எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்க வெளியே இருந்து வழங்கலாம். உள்ள இருந்து நீங்க வழிகாட்டுதல் வழங்கணும்னா நீங்க உள்ளதான் பேசணும். அப்போ உங்க கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருந்தால் கட்சி தலைமைட்டதான் சொல்லணுமே தவிர கட்சிக்கு வெளியே சொல்வது அந்த கட்சி நலனுக்கே நல்லது கிடையாது. நீங்க கட்சி நல்லா இருக்கணும்னு தானே பேசுறீங்க, கட்சி தனித்துவமா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும்னு தான் உங்களுடைய நோக்கம் என்றால் அதை எங்க பேசணும்? இது இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவதன் மூலம் அது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கும், உங்க தலைமைக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அவங்க ஒரு திட்டத்தோட பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு இலக்கோட பயணிப்பாங்க, அவங்க அது சார்ந்து கூட்டணிட்டு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அதற்கு ஊறு விளைவிப்பது போல நீங்க பேசக்கூடாதுல்ல. எப்போதுமே வந்து கூட்டணியில் இருக்கோங்கிறதுனால நம்ம வந்து அப்படி நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி கூட்டணி தலைமையே அதை விரும்புறது இல்லை. இப்ப நாங்கெல்லாம் எதிர்த்து எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ நிலைப்பாடுகள் எடுக்கிறோம், சட்டமன்றத்திலேயே இந்த அரசு கொண்டு வந்த பல்வேறு விஷயங்களை எதிர்த்து வெளிநடப்பெல்லாம் செஞ்சிருக்கோம். எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்வாங்க, ஆனா கூட்டணி கட்சி வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். உடனே திமுக எங்க மேல கோவிச்சுக்கிட்டாங்களா? கோவிப்பதற்கு என்ன இருக்குது? சரி, கோவிச்சுக்கிட்டாதான் என்ன இருக்கு? இப்போ அவங்க ஒரு கட்சி, நம்ம ஒரு கட்சி, அதனால அது இங்க விஷயமே கிடையாது. அதுல வந்து இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. கார்த்தி சிதம்பரத்தினுடைய அந்த ஆட்டிடியூடு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க நம்முடைய தலைமை என்ன செய்கிறதோ அதுதான் நம்ம செய்யணும். நம்ம ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டோம். இப்ப நாங்க திமுகவை எதிர்த்து செயல்பட்டு இருக்கோம், ஏன்னா எங்க தலைமை திமுக எதிர் நிலைப்பாடு எடுத்தது. திமுகவை ஆதரிச்சு செயல்படுறோம், ஏன்னா எங்க தலைமை திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே நாங்க இருக்கும் போது திமுகவை எதிர்த்து நாங்க பேசியிருக்கிறோம், ஏன்னா எங்க தலைமை அந்த நிலைப்பாடு எடுத்துச்சு. மக்களால கூட்டணி நாங்க போட்டிட்டோம், நானே வந்து குன்னம் தொகுதியில போட்டிட்டேன், யாரை எதிர்த்து போட்டிட்டோம், திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து போட்டிட்டோம். நாங்கள் பெற்ற வாக்குகள் அன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு தான் ஏற்படுத்துச்சு. திமுக போட்டிட்டு வாங்கிய வாக்குகளையும் நாங்க போட்டிட்டு வாங்கிய வாக்குகளையும் கூட்டிங்கன்னா அதிமுகவை தாண்டி அந்த வாக்கு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்கள் பிரிந்திருந்ததன் மூலம் அதிமுக ஜெயிச்சது, திமுக தோத்துது. அப்ப அந்த அரசியல் நிலைப்பாட்டின் மூலம் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தானே எடுத்திருக்கோம். அப்ப திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து எங்க தலைமை எங்களுக்கு ஒரு உத்தரவிட்டா அதை நாங்க கடைபிடிக்கிறோம். திமுக ஆதரவு நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு எங்க தலைமை ஒண்ணு எடுத்த பிறகு அந்த கூட்டணிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு எங்க தலைமை விரும்புவது போல நாங்க செயல்படுறோம். இதுதான் ஒரு தலைமையை பின்பற்றக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்க அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு, இதுல உடன்பாடு இல்ல, இதுல பயணிக்க நம்ம விரும்பலன்னா தாராளமா சொல்லிட்டு வெளியே இருந்து விமர்சிக்கலாமே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. கார்த்தி சிதம்பரம் வந்து தன்னுடைய அந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு, கட்சி தலைமையிட்ட ஒப்படைச்சிட்டு வேற ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று காங்கிரஸ் ஆதரவாளராக காங்கிரஸ் நலம் விரும்பியாக எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைக்கலாம், காங்கிரஸ் தடுக்க போதா? யார் கேட்க போறாத?
அப்ப அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளே இருந்து கொண்டு உங்கள் தலைமை ஒரு போக்கிலும் நீங்கள் ஒரு போக்கிலும் போவது என்பது உங்களுடைய கட்சிக்கு எதிரானது. இவர் தான் கட்சிக்கு எதிராக இருக்காரு. அப்ப இவர் கொள்கைக்கு எதிராக இருக்காரு, கட்சிக்கு எதிராக இருக்காரு, கூட்டணிக்கு எதிராக இருக்காரு. இப்படி ஒருவர் செயல்படுவது என்பது கூட்டணியினுடைய அந்த குலைக்கும். அதனாலதான் ஈ வி கே சிலங்கோ இவ்வளவு கடுமையா எதிர்வினை ஆற்றுறார். நீங்க உண்மையிலே உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க அதை கட்சிக்குள்ள வைங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே நீங்க கட்சிக்குள்ள அப்படி வந்து மாற்ற செயல்பட்டு இருக்கீங்களே. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக கார்கே அவர்களை நிறுத்திய போது தலைவர் பதவிக்கு போது சசி தரூர் எதிர்த்து போட்டிடுறார். அவரும் நானும் தலைவராவேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிடுறார். போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தல்னு வந்துருச்சு. தேர்தல்னு வந்து வரும்போது போட்டியிடுவதற்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அப்போ சசி தரூர் போட்டிட்டார். அப்ப நீங்க யார் நிலைப்பாடு எடுத்தீங்க? உங்க தலைமை அறிவித்த கார்கேவை ஆதரித்து நீங்க நிலைப்பாடு எடுத்தீங்களா? இவர் நம்ம சசி தரூருக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்தார். இவர் சசி தரூருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தார். அதனால வந்து இப்படி காங்கிரஸ் கட்சி தலைமையினுடைய விருப்பத்துக்கு மாறாக இவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சசி தரூரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா, கார்த்தி சிதம்பரத்தையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா? சரி, கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம். சசி தரூருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுத்துட்டாங்களா, கார்த்தி சிதம்பரத்துக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுத்துட்டாங்களா? ரெண்டு பேருக்குமே சீட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டு பேருக்குமே அந்த கூட்டணி வேலை செஞ்சிருக்கு, அந்த கட்சியும் வேலை செஞ்சிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்கள் காங்கிரஸ் தலைமையினுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டாலும் கூட அந்த தலைமை மிகுந்த ஜனநாயக பண்போடு உங்களை அணுகி இருக்கிறது. அப்போ அவ்வளவு ஜனநாயக பண்போடு முதிர்ச்சியோடும் உங்கள் தலைமை உங்களை பார்க்கும் போது நீங்க அதே ஜனநாயக பண்போடு முதிர்ச்சியோடு செயல்படுறீங்களா வெளிப்படுறீங்களான்னு பார்த்தா நீங்க அப்பட்டமா மீண்டும் மீண்டும் அந்த கட்சிக்கு இடையூறு ஏற்படுத்துகிற ஒரு நடவடிக்கையில தான் ஈடுபடுறீங்க. இதுக்கு வந்து ஏன் நீ உங்களை வச்சு நாங்க ஜெயிக்க வைக்கணும், இந்த கேள்வி இருக்குல்ல? அப்ப இது அப்பட்டமான ஒரு கூட்டணிக்கு எதிரான போக்கு. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அது எவ்வளவு ஓர வஞ்சனையா இருக்கு அப்படின்னு உதயநிதி எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 400 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஓர வஞ்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காருல்ல, அதை நீங்க எப்படி பாக்கு? இல்ல, வந்திருக்கிற ரெண்டு அறிக்கையில ரெண்டு அறிக்கை முக்கியமானது. ஒண்ணு உதயநிதி அவருடைய அறிக்கை, ஒன்னொன்னு முதலமைச்சர் அவருடைய அறிக்கை. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வியில எவ்வளவு ஓர வஞ்சனை செய்யப்படுறோம், கல்வி தொடர்பாக எவ்வளவு செலவு நமக்கு இருக்குது, ஆனா கல்விக்கு நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு எப்படி அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. விளையாட்டுத் துறையில இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு எவ்வளவு முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது, செஸ் ஒலிம்பியாட் போட்டியை எவ்வளவு சிறப்பா நம்ம நடத்தி இருக்கிறோம், கேலோ இந்தியா போட்டிகளை எவ்வளவு சிறப்பா நடத்தி இருக்கிறோம், பல போட்டிகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காரு உதயநிதி அவர்கள். அப்ப இந்தியாவுக்கே இன்னைக்கு வந்து விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடு விளங்குது, அந்த கட்டமைப்புகள் இங்க சிறப்பா இருக்குது, எல்லா கட்டமைப்புகளும் எப்படி சிறப்பா இருக்கோ அது மாதிரி விளையாட்டுக்கான கட்டமைப்பும் தமிழ்நாட்டுல சிறப்பா இருக்குது, அகில இந்திய அளவுல போட்டிகளை நாம நடத்துறதுல முன்னோடியா இருக்கோம், சர்வதேச போட்டிகளை நடத்துவதிலையும் முன்னோடியா இருக்கோம், செஸ் ஒலிம்பியாட் போட்டி எவ்வளவு சிறப்பா நடத்தி காட்டணும் அப்படிங்கிறது மோடியாலேயே புகழப்பட்டது, இந்திய அரசே அதற்கு நற்சான்று கொடுத்தது. அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு சிறு பின்னடைவும் இல்லாம அவ்வளவு சிறப்பா சர்வதேச வச்சு மிகவும் வந்து சிறப்பாக அந்த போட்டியை தமிழ்நாடு நடத்தி காட்டுச்சு, பல போட்டிகளை நடத்தி இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க சிறப்பாக செயல்படுகிற இந்த அரசுக்கு வெறும் பாராட்டு மட்டும்தானா? அப்ப நிதி தரமாட்டீங்களா? நிதி தந்தாதானா இன்னும் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும், இன்னும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ பண்ண முடியும். அப்போ நாம வந்து நம்முடைய திறனை வெளிப்படுத்துறோம், நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துறோம், அதற்கு ஊக்கமளிக்க வேண்டிய ஒன்றிய அரசு நிதி கொடுத்து தான் அதை ஊக்கம் அளிக்கணும், ஆனா நிதி தரமாட்டாங்க. சரி, யாருக்குமே இப்படி தரலையா? தமிழ்நாட்டுக்கு 20 கோடி கொடுத்தது போலதான் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா 400 கோடி கொடுக்குறாங்க உபிக்கும் குஜராத்துக்கும், தமிழ்நாட்டுக்கு 20 கோடி கொடுக்குறாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாரபட்சமான அணுகுமுறை. கல்வியிலே அதே நடைமுறை தான். ஒவ்வொரு துறையும் எடுத்து இப்படி தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு துறையிலும் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஏற்கனவே இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் 100 கோடிகளை ஒதுக்குறாங்க, தமிழுக்கு வந்து மிக சொற்ப தொகை ஒதுக்குறாங்கிறத ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே வர்றோம். இங்க வந்து திருக்குறள் சர்வதேச அரங்குகள்ல போய் புறநானூறு பேசுவாரு மோடி, ஐநா சபையில போய் பேசுவாரு, தமிழை பற்றி பேசி விட்டார், தமிழை பற்றி பேசி விட்டார்னு சொல்லுவாங்க. அதையே பிஜேபி ஒரு பிரச்சாரமா முன்னெடுப்பாங்க, வேஷ்டி கட்டிட்டு வருவாரு, என்ன தமிழ்நாட்டினுடைய உடை, தமிழ்நாட்டினுடைய மொழி, இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை வெளிப்படுத்துவார்.
ஆனால் அசலாக இவத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா நிதி கொடுக்கணும் ஒன்றிய அரசு. அந்த நிதியை கொடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்குன்னு பார்த்தா இல்லை. ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க, இந்திக்கு ஒதுக்குறாங்க. கல்வியில வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி தருவோங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அப்பட்டமான வன்முறை இது. பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஒன்றியத்துல. தமிழ்நாட்டுல ஒரு கொள்கை இருக்கு, திராவிட இயக்க கொள்கையை வச்சிருக்காங்க திமுக, இவங்க இங்க ஆட்சியில் இருக்காங்க. ரெண்டும் நேர் எதிர்கொள்கையுடைய இரு கட்சிகள். அப்ப அவங்க கொள்கையை சொல்லி அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஒன்றியத்துல, இவங்க கொள்கையை சொல்லி இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மாநிலத்துல. அப்போ இந்த மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அல்லவா இந்த கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்குது. நாங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், எங்க மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதைத்தான் நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. இப்படி சொல்லுவது இந்த மாநில அரசினுடைய உரிமை. அப்ப இந்த உரிமைக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுது. நான் சொல்றத கேட்டாதான் உனக்கு நிதி தருவேன், சரி நீ சொல்றது என்ன அதை காட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு உயர்கல்வி விழுக்காட்டுல 50 விழுக்காட்டை தாண்டிடுச்சு. ஒன்றிய அரசினுடைய அந்த உயர்கல்வி விழுக்காடு பார்த்தா இந்திய அளவுல 25 விழுக்காடு, அதாவது சரிபாதி அளவு என்கிற அளவுல இருக்கு. இவங்க கொண்டு வர்ற புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா 2030 நாங்க 50 விழுக்காட்டை எட்டுவோம்னு சொல்லுது. அப்ப 2030 இன்னும் 6-7 ஆண்டுகள் கழித்து நீ இலக்கு வைத்திருக்கிறாய் 50 விழுக்காடு ஜிஆரை எட்டுவோம் அப்படின்னு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி படிப்போர் விழுக்காட்டை 2030 50 விழுக்காட்டா நாங்க எட்டுவோம்னு நீ இலக்கு வைத்து இப்பதான் நீ கொள்கை வகுக்கிற, அதை நாங்க ஏற்கனவே எட்டிட்டோம். அப்போ நீ 2030 எட்ட போறேன்னு சொல்லி நீ ஒரு கொள்கை வடிவமைக்கிறிய, அந்த கொள்கையை ஏற்கனவே எட்டுனவங்கள்ட்ட கொண்டு போய் திணிக்கிறதுல என்ன பொருள் இருக்கு? அப்ப நாங்க அதை வந்து எதிர்த்துதானே பேசுவோம், அதை ஏற்க மாட்டோம்ல. ஏன்னா நாங்க அட்வான்ஸா இருக்கப்பா, நீ ஏன்பா இதை கொண்டு பின்தங்கிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து எங்க மேல திணிக்கிற? நாங்க முன்னேறிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே கையில வச்சிருக்கிறோம், வேண்டாம் எங்களதை எடுத்து நீ இந்திய அளவுல செயல்படுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். மாநில அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை எடுத்து ஒன்றிய அளவுல நீ செயல்படுத்து. எங்க கல்விக் கொள்கையில ஏதும் பின்னடைவு இருக்கா? எங்க கல்விக் கொள்கையால ஏதாவது சீர்கேடு இருக்கா? எங்க கல்விக் கொள்கை முன்னேறிய கல்விக் கொள்கை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கோம், ப்ரூவ் பண்ணிட்டு காட்டுறோம் நம்ம. அப்போ இந்த அளவுக்கு அவங்க ஒரு பிற்போக்கான ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அதை நம் மீது திணித்துக் கொண்டு நம்ம ஏற்க மாட்டோம்னு சொன்னோம்னா அதை காரணம் காட்டி நிதி தர மறுப்பது என்பது எவ்வளவு அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை இது. இதைத்தான் அவங்க எல்லா விஷயத்திலும் வெளிப்படுத்துறாங்க. அப்ப விளையாட்டுல நம்ம நல்ல பெர்ஃபார்ம் பண்றோம், விளையாட்டுக்கு நிதி கிடையாது. கல்வியில நல்ல பெர்ஃபார்ம் பண்றோம், கல்வியில நிதி கிடையாது. தொழில நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம், தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்பு உருவாக்குறது கிடையாது. நம்முடைய சாலை கட்டமைப்பு, நம்முடைய ரயில்வே கட்டமைப்பு, நம்முடைய போக்குவரத்து கட்டமைப்பு, பேருந்து உட்பட பல கட்டமைப்பும் சிறப்பா இருக்குது, அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யறது கிடையாது. நம்முடைய வளர்ச்சி குறியீடு, நம்முடைய வாழ்க்கை தரம் எல்லாமே மேம்பட்டு போயிட்டு இருக்குது. உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த போக்குவரத்து கட்டமைப்பை நம்ம இன்னும் மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம், மெட்ரோவுக்கு நிதி தர்றது கிடையாது, தருவோம்னு சொல்லி. நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு சிறப்பா இருக்கு, எய்ம்ஸ் தருவோம்னு சொன்னாங்க, செங்கலை வச்சாங்க, காம்பவுண்ட் அப்புறம் கட்டினாங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆக போது இன்னும் எய்ம்ஸ் வந்த பாடில. அப்போ நம்ம எதுல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி சிறப்பா இருக்கமோ அந்த கட்டமைப்புகளை மேலும் விரிவுபடுத்த மேலும் மேம்படுத்த ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை கேட்கிறோம், தர மாட்டாங்க. சரி, யாருக்குமே அவங்க கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா கொடுக்குறாங்க. உலகிலேயே சிறந்த மொழியாக, மூத்த மொழியாக, இந்தியாவிலேயே மிகவும் மரபு வாய்ந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு அதை வந்து இன்னும் உலக தலைவிய அளவில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நிதி கேட்கிறோம், தரமாட்டாங்க. செத்து போன மொழின்னு சொல்லக்கூடிய வழக்கு நிலையில் இல்லாத, பயன்பாட்டில் இல்லாத சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க. அப்ப இப்படி பாரபட்சத்தை அப்பட்டமாக காட்டுகிறார்கள். இதைத்தான் இன்னைக்கு வந்து எதிர்த்து தமிழ்நாடு களத்தில் நிற்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது. நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், சட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.